இப்போ பாருங்கள், நான் வந்து பிரெட்டு டோஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். கேஸ் ஆன் பண்ணி தவா வச்சு சிம்மில் வச்சுருங்க. அதுக்குள்ளே அதுக்கு தேவையான மசாலாங்களை ரெடி பண்ணிடலாம் ஸ்டஃப்பு போடுறதுக்கு. இங்கே பாருங்கள், கேஸை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக்கு இல்லை இரும்பு கடாய் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் நான் இன்றைக்கி வந்து நாட்டு முட்டை எடுத்துருக்கேங்க. உங்கள் வீட்டில் நார்மல் முட்டை இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு பிளாஸ்டிக் பாத்திரம் எடுத்துருக்கேன். நீங்கள் சில்வர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையே நிறைய பேர் உடைக்கிறது எப்படின்றதுக்காகவே நிறைய கேட்குறாங்க. முட்டையை வந்து இங்கே பாருங்கள், தோசை கரண்டியோ இல்லைன்னா கத்தியோ ஸ்பூனோ ஏதாவது வச்சு நடுவில் தட்டுங்க. இங்கே பாருங்கள், தட்டினீங்கன்னா ஒரே தட்டு தட்டுங்க போதும். நீங்கள் வந்து ரெண்டாக வந்து லைட்டாக விரிச்சிங்கனாலே வந்துடும் முட்டை உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. ஏன்னா நிறைய பேருக்கு இது மாதிரி பண்ண முடியாத ப்ரெஸ் ஆகிட்டு நிறைய முட்டை ஓடு வருது. அதனால் முட்டை ஓடுலாம் வேண்டான்றதுக்காக ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணுறேன். நான் இன்றைக்கி வந்து 4 முட்டை ஆட் பண்ணுறேங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 5 முட்டை போட்டிருக்கேங்க, 4 முட்டை இல்லை. இங்கே பாருங்கள், எல்லோ ஒயிட்டு ரெண்டுமே தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா வந்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், ஸ்பூனை வச்சு எல்லோவை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணும், சாஃப்டாக வரணும்லாம் தேவையில்லைங்க. சாதாரணமாக ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ரெண்டு பக்கம் எப்படி வேணாலும் லெஃப்ட்டு ரைட்டு எந்த பக்கம் வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நான் ஒரே ஆங்கிளில் வந்து மிக்ஸ் பண்ணுறேங்க, கேக்லாம் பீட் பண்ணுற மாதிரி. ஸ்பூனை ஓரமாக வச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான இது ஆட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், பால் வந்து நான் ஆட் பண்ணுறேங்க. காசி ஆற வச்சுருந்துக்க பால் இது, ஒரு அரை கப்பு யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு முட்டையும் பாலும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தேவைப்படும். இங்கே பாருங்கள், நான் 5.5 பெட்டி இது மாதிரி தான் வச்சுருக்கேன். மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்தது டேஸ்ட்டுக்காக சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இது ஸ்வீட் பிரெட்டு தான், இருந்தாலும் வந்துட்டு சால்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா தான் ஸ்வீட் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். அதனால தான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு முட்டையும் பாலும் எந்த அளவுக்கு நல்லா மிங்கலாகிருக்கு பாருங்கள். பாருங்கள், மிக்ஸ் ஆகி அப்படியே வந்துட்டு மெல்ட் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்கள். சமையலுக்கு யூஸ் பண்ணுற அதே மிளகாத்தூள் தாங்க. நான் வந்துட்டு வெறும் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணலை. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். தனியாக மிக்ஸ் பண்ண மிளகாய்த்தூள் தாங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோட மிங்கல் ஆகும். அடுத்தது சர்க்கரை நான் வந்துட்டு 3 ஸ்பூன் யூஸ் பண்ணுறேங்க. ஏன்னா ஸ்வீட் வந்து நான் லைட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக 3 ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நிறைய ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தாலோ இல்லை நார்மல் ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தாலோ லைட்டாக இருக்கிறவங்களோட 3 ஸ்பூன் போதும். ஜாஸ்தி வேணுன்றவங்க ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. பிரெட்டை எடுத்து முன்னாடியே வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் பிரெட்டாக இருந்தாலும் ஓகே, இல்லை ஃப்ரிட்ஜில் இருந்து யூஸ் பண்ணுற பிரெட்டாக இருந்தாலும் வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த தவா காஞ்சிரும். நம்ம உடனே டோஸ்ட் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துடலாம். சுட சுட பிரெட் ஆம்லேட் ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் போதுங்க. அப்படியே நின்றுட்டே பண்ணிவிட்டு வந்துடலாம் விறுவிறுன்னு ஆம்லேட் போட்டு. நீங்கள் ஆம்லேட்டுன்னும் போது முட்டை மட்டும் போட்டு ஆம்லேட் போடுறது தான் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பால் முட்டை மிளகாய்த்தூள் உப்பு சர்க்கரை இதெல்லாம் ஆட் பண்ணி முட்டை ஆம்லேட் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த முட்டை ஆம்லேட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து குவான்டிட்டியும் நிறைய வருங்க. அதனால தான்
பாருங்க மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெட்டை எப்படி இதில் டிப் பண்ணிவிட்டு போடுறோன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது நல்லா நொர வரணும்னு அவசியம் இல்லைங்க, நார்மலாகவும் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் மிங்கிள் ஆகணும், ஏன்னா சர்க்கரை கொஞ்சம் சீக்கிரம் கரையாது. அதனால தான் சர்க்கரை கரையிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்களா, பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அப்போ நான் 1½ ஸ்பூன் ஆட் பண்ணேன், இப்போ 1½ ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா எப்படி வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். இங்கே பாருங்கள் சுகர் பவுட்ரு போடுறதா இருந்தால் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா சுகர் பவுட்ரு வந்து 1 ஸ்பூன் பவுட்ரு அரைச்சிங்கன்னா 2 ஸ்பூன் பவுட்ரு வரும். அது ஸ்பீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். ஒரு சில இடத்துல போய் அப்படியே வந்து தங்கி நின்றுடுங்க, அதனால தான் நான் அது மாதிரி போடல. இங்கே பாருங்கள் லைட்டாக வந்து அந்த மிளகாய்த்தூள் வந்து பால் மட்டும் இருக்குது. கொஞ்சம் வேகமாக இந்த மாதிரி வந்து இது பண்ணிங்கன்னா போதும், உடனே வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்லா ரெடி ஆகிடும். தவா காஞ்சிடுச்சு. இப்போது நீங்கள் நெய் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், எண்ணெய், உங்களுக்கு மூணில் எது வேணாலும் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்க. நான் ஸ்டிக்ன்றதுனால எது போட்டாலும் நீங்கள் கொஞ்சமாக போட்டிங்கனாலே போதும், நிறைய போட வேண்டியதில்லை. இங்கே பாருங்கள் அவுட்டர்லாம் அங்கங்கே சின்ன சின்ன பபுள்ஸு பவுல் மாதிரிலாம் இருந்தது, எல்லாமே ரிலீஃப் ஆகிட்டு எவ்வளோ வந்து இதுவாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் இப்போ பார்க்குறதுக்கே அப்படியே வந்து அது ஒரு குழம்பு மாதிரி எவ்வளோ வந்து ரவுண்டாக எல்லாம் மிங்கிளாக்கி எப்படி ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கலரு. இங்கே பாருங்கள் நான் இன்றைக்கி வந்து நெய் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா பசங்கள் வீட்டில் நெய் சாப்பிட மாட்டுறாங்க அதனால தான். இங்கே பாருங்கள் இது எடுக்கும் போது சின்ன சின்னதாக அந்த முட்டையை வந்து பாலில் வந்து மிங்கல் ஆகாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது மிங்கல் ஆகிடுச்சி, பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்குது. இதுக்காக பீட்டர் எதுவும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம், வெறும் ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். இங்கே பாருங்கள் அந்த ஒயிட்டு இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பால் மாதிரி இருக்கும், அது வேகும் போது உங்களுக்கு அது எல்லாமே தெரியாது. இங்கே பாருங்கள் தவா காஞ்சிடுச்சு, தவாவில் நான் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டு இதில் ப்ரெட்டு ஆட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் தவாவில் போட்டுட்டு அது கொஞ்சம் உடஞ்சிடுச்சு, அதுக்காக போட்டிருக்கேன். வெந்த உடனே அதுவே ஜாயின் ஆகிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எக்ஸ்ட்ராலாம் இதில் ஊற்ற வேண்டியது இல்லை. நீங்கள் தவா பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 2-3 ப்ரெட்டு அதுலேயே வந்து போடுறேங்க. நீங்கள் கையில் வேணானாலும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு எடுத்துக்கலாம். இது ப்ரெட்டு சாஃப்டாக இருக்கிறதுனால நான் வந்து கையில் எடுக்கலைங்க, ஸ்பூன்லேயே யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் 2 ப்ரெட்டு போட்டிருக்கேன், அடுத்தது இன்னொரு ப்ரெட்டு போடலான்ட்டு இருக்கேன். சிம்லேயே வைங்க, ஐயில் வைக்காதீங்க, உடனே கலர் சேஞ்ச் ஆன மாதிரி ஆகிடும். ஐயில் வச்சிங்கன்னா இல்லை மீடியம் ஸ்லோலேயே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நெய் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன், ஏன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரிட் ஆகலை நெய், அதனால தான். நீங்கள் மேலே போட்டு விட்டிங்கன்னா கூட போதும், அதுவே மெல்ட் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திருப்பி போடலாம். இங்கே பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. சாப்பிடும் போது உங்களுக்கு சாஃப்டாக டேஸ்ட்டாக, ஈவினிங் ஸ்நாக்ஸு வந்து ரொம்ப வந்து டேஸ்ட்டாக, பசங்க எல்லாம் ரொம்ப லைக் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள் இது இன்னும் கொஞ்சம் வேகணும், இருந்தாலும் வந்துட்டு நம்ம திருப்பி போட்டு திரும்ப வேக வைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது நீங்கள் கட் பண்ணி கொடுத்தாலும் ஓகே, ஸ்டெப் ஸ்டெப்பாக போட்டு கொடுத்தாலும் ஓகே, இல்லை இது வந்து சாஸ் வச்சு சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் ஓகே, சீஸு ரப் பண்ணி போடலாம், இல்லை சாஸ் வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து வெறும் ப்ரெட்டு மட்டும்தாங்க வந்து டோஸ்ட் பண்ணி ப்ரெட்டு மட்டும்தான் அப்படியே வெறுமனை சாப்பிட போகிறோம். இதுலேயே ஆல்ரெடி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு தனியாக அடிஷ்னலாக எதுவுமே போட வேண்டியதில்லை. இங்கே பாருங்கள் அதுவும் நல்லா கலர் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள்
இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ப்ரெட்டை வந்து ஃபுல்லாக எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், அது உடஞ்சிருந்த ப்ரெட்டு கூட இது கூட வந்து ஜாயின் பண்ணி வச்ச உடனே அதுவும் வந்து ஸ்லைஸ் வந்து ஜாயின் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ வந்து தட்டில் எடுத்து வச்சிடலாம் நம்ம ப்ரெட்டை. இங்கே பாருங்கள், தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்துட்டு ஒரு வெட்டிங்கன்னா ரொம்ப கருகுனா மாதிரி ஆகிடும். உங்களுக்கு டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கிறத விட உங்களுக்கு கருகுன ஸ்மெல் வந்துடும், அதனால் வேண்டாம். இங்கே பாருங்கள், அவுட்டரில் எதுனா கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருந்தது, ஓரத்தில் இருந்ததுன்னா ப்ரெட்டு எதுனா இருந்தால் எடுத்துருங்க. இங்கே பாருங்கள் எப்படி ஆவி பறக்க எப்படி இருக்குது பாருங்கள். ப்ரெட்டு ஈஸியாக ஸ்நாக்ஸ் வந்துட்டு ஈவினிங்கில் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம வந்து இது ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் இவ்வளோ ஹீட்டாக இருக்குது, அதே மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ப்ரெட்டு. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், டச் பண்ணியே எடுக்க முடியல, அவ்வளோ ஹார்டாக இருக்குங்க, ஹாட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் ப்ரெட்டு எவ்வளோக்கு எவ்வளோக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், ஹார்டாக இருக்கிற ப்ரெட்டு இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிங்கன்னா கூட சாஃப்டாக மாறிடுங்க. அதனால் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.